இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக டீட்டெயில்ஸாக நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவாக்குள்ளும் அதை போடுறேன். தேங்க்யூ நண்பா. வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பொதுவாக 5 டிப்ஸ், இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு மொபைல் இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்நெட் வந்து சேவாகவும் இருக்கும் உங்களுக்கு. இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பா வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்நெட் ஸ்பீடை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்ல போகிற ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டில் ஆப்ஸை ரன் பண்ணியிருக்கிறது தான். இது பொதுவாக நிறையா பேருக்கு தெரியும், பேக்ரவுண்டில் ஆப் ரன் ஆகினே இருந்ததுன்னா இன்டர்நெட் ஸ்பீடும் ஸ்லோவாக இருக்கும்ன்றது. அது கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்காக இந்த டிப்ஸாக இருக்கலாம். இந்தமாரி நிறையா ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிருந்ததுன்னு அப்படின்னா அது கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேங்க. அப்புறம் உங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாகவும் இருக்கும், உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணுறதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்டில் நிறையா ஆப்ஸ் நம்ம வச்சுருப்போம். விட்ஜெட் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் நிறையா ஆப் நம்ம வச்சுருப்போம். நானே நிறையா ஆப்ஸ் வச்சுருக்கேன். இந்தமாரி வச்சுருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்டில் அதிகமாக வச்சுருந்தாலே, விட்ஜெட்ஸில் நிறையா ஆப் வச்சுருந்தாலுமே அந்த இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நிறையா ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஸ்பீடு கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் விட்ஜெட்டில் இருக்கிற ஆப்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஸ்டெப் தான் நான் முக்கியமான ஸ்டெப்பு. இது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்டெப்பாக கூட இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆட்டோ சிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோ சிங்க்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட்ஸ் சிங்க்ஸ்னு இருக்குது, அதை நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனவுடனே நீங்கள் ஆட்டோ சிங்க் டேட்டான்றதை நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. ஆஃப் பண்ணவுடனே எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், திஸ் வில் கன்சர்வ் டேட்டா அண்ட் பேட்டரி யூசேஜ். இது வந்து டேட்டாவையும் கன்சர்வ் பண்ணும், அப்புறம் பேட்டரி யூசேஜும் கன்சர்வ் பண்ணும். இதை நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம தேவையான ஆப்ஸ், அதாவது நான் கொஞ்சம் 4 ஆப்ஸ் மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணுற மாரி வச்சுருக்கேன். மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ஆட்டோ சிங்க் வச்சுருக்கிறது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்கிறத விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு சிம்மில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக நெட்டு கிடைக்கிற மாதிரியும், செகண்ட் சிம்மில் கிடச்சா ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. அதிகமாக மோஸ்ட்லி 2 சிம்மு யூஸ் பண்ணுவீங்க நீங்கள். அதில் ஃபஸ்ட்டு சிம்மு வந்து நீங்கள் நெட்டு டேட்டா இருக்கிற சிம்மை ஃபஸ்ட்டு சிம்மில் ஸ்லாட் பண்ணி போடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, நெட்டு ஸ்பீடும் இன்க்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது இந்த ஸ்டெப்பு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக இருக்கும். நானும் நிறையா தடவை இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் மோட் தான். நீங்கள் ஃப்ளைட் மோடை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3-4 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிங்கன்னா மொபைல் டேட்டா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா 5 டிப்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த 5 டிப்ஸே போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கும், மொபைல் டேட்டாவையும் சேவ் பண்ணதுக்கும். ஸோ தேங்க்யூ நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துன்னே இருக்காங்க, அதுக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ நண்பா.